அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் சங்கரபதி கோட்டைக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த பக்கீர் முகமது அவுளியாவோட தர்காவை தான் பார்க்க போகிறோம். அதாவது சங்கரபதி கோட்டைக்கும் குதிரைக்கு பயிற்சி கொடுத்த இடத்துக்கும் நடுவில் தான் இவருடைய சமாதி இருக்குது. இதுதான் அந்த பக்கீர் முகமது அவுளியாவினுடைய சமாதி. இந்த பக்கீர் முகமது தர்கா யாருன்னு பார்த்தோம்னா, குதிரைப்படைக்கு தளபதியாக இருந்திருக்கார். அதாவது சங்கரபதி வந்து குதிரைகளுக்கு பயிற்சி அளிக்க தான் இங்கே வந்தார். அப்படி குதிரைகளுக்கும் யானைகளுக்கும் பயிற்சி அளிக்கும் போது குதிரைப்படை தளபதியாக இருந்தவர் தான் இந்த பக்கீர் முகமது அவுளியா. இவரை பற்றின செய்தி வந்து வேறு எங்கேயுமே கிடைக்கல, ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. யாருன்னு வந்து தெரியாது. சிவகங்கை மாவட்டத்தில் வந்து அதிகமாக இவரை பற்றி தெரியல. சில பேர் மட்டும் இந்த இடத்துல வந்து வழிபட்டுட்டு போகிறாங்க. இது அவருடைய சமாதி உட்புறம். வலைதளங்களில் வந்து நம்ம தேடி பார்த்தோம்னா எதுவுமே கிடைக்கல. இவரை பற்றின தகவல் யாருமே வீடியோவும் பதிவிடலை. இந்த தர்காவினுடைய முன்புறத்தில் ஒரு கொட்டகை போன்ற அமைப்பு இருக்குது. அது வந்து முடி இறக்குறதுக்காக ஏற்படுத்தியிருக்காங்க. சில பேர் இங்கே வழிபட்டுருக்காங்க. அந்த கொட்டகை அமைப்புக்கு அருகிலே வந்து ஒரு கொடிக்கம்பம் இருக்குது. 30 அடிக்கு மேலே உயரம் இருக்கும். இந்த கொடிக்கம்பத்துக்கு கீழே ஒரு கல்வெட்டு பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த கொடிக்கம்பத்தை ஏற்படுத்தியவருடைய பெயர் அதில் பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த பக்கீர் முகமது அவுளியா வந்து குதிரைகளுக்கு பயிற்சி கொடுக்கும்போது அவர் வந்து சிறப்பாக செயல்பட்டதுனால குதிரைப்படைக்கு தளபதியாக சங்கரபதி வந்து அவரை நியமிச்சிருக்காரு. ஏன் இவரை பற்றின தகவல் எதுலேயுமே வரலன்னு தெரியல. கோட்டைக்கும் குதிரை பயிற்சி கொடுக்கக்கூடிய இடத்துக்கும் அருகிலே தான் இவருடைய சமாதி இருக்குது. இந்த குதிரைக்கு பயிற்சி கொடுத்த இடம் இப்போ தெப்ப குளம் போல காட்சி அளிக்குது. அதனால தான் இந்த சங்கரபதி கோட்டைக்கும் இந்த குதிரைக்கு பயிற்சி கொடுத்த இந்த இடத்துக்கும் நடுவிலேயே இவர் வந்து இவருடைய சமாதி ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இவரை பற்றின வரலாறு அதிகமாக கிடைக்கல. இந்த தர்காவிலேருந்து ஒரு 30 அடி 40 அடி தூரத்தில் ஒரு பெரிய புளிய மரத்துக்கு அருகில் ஒரு கொட்டகை அமைப்பு இருக்குது. அதை போய் நம்ம பார்ப்போம். காட்டுப்பகுதியில் தான் இந்த தர்கா அமைஞ்சிருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் கந்தூரி விழா நடைபெறும் போது இந்த இடத்துல தான் வந்து சமையல் நடக்குது. சமையல் நடத்தி பந்தி பரிமாறக்கூடிய ஒரு இடத்த தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இடத்துல வந்து சமையல் செஞ்சு அன்னதானம் மாதிரி அவங்க வந்து பந்தி பரிமாறுவாங்க. அதே கந்தூரி பந்தி பரிமாறக்கூடிய இடம் இது. இதுதான் பந்தி வைக்கக்கூடிய இடம். பக்கீர் முகமது அவுளியாவினுடைய கந்தூரி விழா ஒவ்வொரு ஆண்டும் நடக்கும்போது இந்த இடத்துல சமையல் செஞ்சு பந்தி வச்சுருக்காங்க. அதுக்கான கொட்டகை அமைப்பு தான் இது. இதுக்கு அருகிலே ஒரு பெரிய புளிய மரம் ஒன்று இருக்குது. இந்த புளிய மரத்துலேயே ஒரு பதாகம் வைக்கப்பட்டிருக்கு. இதுதான் வந்து சமைக்கக்கூடிய இடம். இந்த இடத்துல வந்து கந்தூரி விழா மட்டும்தான் கொண்டாடப்படுது. இவரை பற்றின வரலாறு எதுலேயுமே கிடைக்கல. ஒரு சில இடங்களில் மட்டும்தான் இருந்தது. மகான் பக்கீர் முகமது அவுளியா கந்தூரி சமைக்கும் இடம்னு இந்த இடத்துல ஒரு பதாகை வைக்கப்பட்டிருக்கு. பக்கீர் முகமது அவுளியா அவருடைய தர்காவுக்கு அருகிலே ஒரு கிணறு இருக்குது. இந்த கிணற்றில் தான் வந்து தங்களை சுத்தப்படுத்திட்டு அந்த தர்காவுக்கு போவாங்க. அதுக்காக ஏற்படுத்தப்பட்ட கிணறு தான் இது. இப்போ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதை குடிநீராக இப்போ பயன்படுத்திகிட்ருக்காங்க. இது போன்ற வரலாறு சிறப்புமிக்க இடங்களை நம்ம அடுத்தடுத்த காணொலியில் பார்க்கலாம். இணைந்திருங்கள். வரலாறு அறிவோம். நன்றி. வணக்கம்.